பெண்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பீரியட். இந்த பீரியட் கரெக்டாக அவங்க உடம்புல ஒர்க் ஆனால் மட்டும்தான் அவங்களால நார்மல் லைஃபை வாழ முடியும். அந்த பீரியட் அவங்க உடம்புல நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா உடம்பு வந்து சுத்தமாக இருக்கும், அண்ட் எனர்ஜெட்டிக்காக எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல தூக்கம், அதாவது ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால போக முடியும். அண்ட் உடலில் இருக்கிற எல்லா விதமான ஹார்மோனும் பக்காவாக செயல்பட ஒரு நிலைமைக்கு தான் அவங்க பீரியட் கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரு சில காரணத்தால் அவங்களால பீரியடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக பீரியடை தள்ளி போகிற நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க. அது என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கல்யாணத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கோ கல்யாணத்துக்கோ இல்லை வேறு எதனா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கோ அவங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு பீரியட் கண்டிப்பாக அட்டன் ஆகிடுச்சுன்னா அவங்களால அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ரெண்டாவது முக்கியமான இடம் கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போகிற பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால கோவிலுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களால கோவிலுக்கும் இல்லை மற்ற நல்ல காரியமும் அவங்களால செய்யவே முடியாது. இந்த ரெண்டு மேஜர் காரணத்துக்காக நிறைய இந்த மேஜர் காரணம் இல்லாமல் வேறு சில மேஜர் காரணத்துக்காக அவங்க பீரியடை தள்ளி போகிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படி பீரியடை தள்ளி போகிறதுக்கான ஒரு மாத்திரையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த மாத்திரையோட பக்க விளைவு என்ன, அந்த மாத்திரையோட டீட்டெயில்ஸ் என்ன, அந்த மாத்திரை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி எப்படிலாம் உங்கள் உடம்புல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் மருந்து கடை, வாங்க மருந்து கடைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மருந்தோட பெயர் ப்ரிமோலுட்-N நார்எத்திஸ்டிரோன் 5 mg டேப்லெட்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாத்திரை எதுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாத்திரையோட பேர் நல்லா நான் வச்சுங்க, ப்ரிமோலுட்-N நார்எத்திஸ்டிரோன் 5 mg சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல இந்த நார்எத்திஸ்டிரோன் அப்படின்னு என்ன பார்த்துருவோம், நார்எத்திஸ்டிரோன் 2nd தலைமுறைக்கான ப்ரொஜெஸ்ட்ரான் வகையை சார்ந்த ஒரு மாத்திரை வகை தான். ப்ரொஜெஸ்ட்ரான் என்பது லேடிஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனோட செயல்பாட்டை குறைக்கிறது மூலமா இந்த மாத்திரை உங்கள் உடம்புல வந்து ஒரு கான்ட்ராசெப்டிவ் மாத்திரையாக ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த மாத்திரை உங்கள் உடம்புல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாத்திரை வந்து HRT சொல்லுவாங்க, ஹார்மோன் மற்றும் ஹார்மோன் மாற்று சிகிச்சைக்கும் கர்ப்பப்பை அதாவது செயல்படாத கர்ப்பப்பை ரத்தப்போக்கு அண்ட் என்ட்ரோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக இந்த மாத்திரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாதவிடை அதாவது உங்களுக்கு மாதவிடை பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சரியாக சரிவர செயல்படாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாத்திரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த டாக்டரை எல்லாருக்குமே வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உங்களோட அன்னைக்கு என்ன நிலைமை இருக்குதோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட லேடி டாக்டர் கைனகாலஜி டாக்டர் இருக்காங்களோ அவங்க உங்கள் கண்டிஷனை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தான் இந்த மாத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ப்ரிமோலுட்-N நார்எத்திஸ்டிரோன் மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னு பார்த்துருவோம். C2OH26O2 இதுதான் இதோட மாலிகுலர் ஃபார்முலா. அண்ட் இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம், அது ரொம்ப பெரிய ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பெண்கள் உடம்புலேயே இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ஹார்மோன் வகையை சார்ந்த ஒரு மாத்திரைன்றதுனால இது பெரிய ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. 8R9S10R13S14S17R17ethyl17 hydroxy 13 methyl 1 2 6 7 8 9 10 11 12 14 15 16 DodecahydrochlocycloPenta-A Phenandrin-3-1 இதுதான் இதோட மேஜர் ஒரு ஸ்ட்ரக்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பெண்கள்லேயே இருக்கிற ஒரு மேஜரான ஒரு நேச்சுரல் ஹார்மோன் வகையை சார்ந்த ஒரு மாத்திரை தான் இந்த ப்ரிமோலுட்-N மாத்திரை. அடுத்த டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு மெடிசன் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் நீங்கள் தமிழை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ப்ரிமோலுட்-N மாத்திரையோட பக்க விளைவுகள் பற்றி பார்க்கலாம். இந்த பக்க விளைவுகள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இந்த பக்க விளைவுகள் வராது. பட் இந்த மாத்திரை நீங்கள் ரெகுலராகவும் எடுக்கக்கூடாது, ஒரு 2 to 3 days 4 days மேலே இந்த மாத்திரையை நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் வரும் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் டெண்டர்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரஸ்ட் டெண்டர்னஸ் இந்த மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களோட மார்பகத்தில் ஒரு விதமான வலி உண்டாகும். அந்த வலி எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் உங்களோட உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பால் சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பால் சுரப்பி இருக்குல்ல, அந்த பால் சுரப்பியில் உங்களுக்கு ஒரு விதமான திரவத்தை உண்டாக்கி உங்களோட மார்பகத்தை வந்து ரொம்ப அதிகமாக வந்து வலியாக்குறதும் உங்களது மார்பகத்தை ரொம்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா கடினமாக ஆக்குறது மூலிமா உங்களுக்கு பயங்கரமான ஒரு அதாவது அந்த ஒரு கல் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வலி கண்டிப்பாக இந்த மாத்திரையை யூஸ் பண்ணும்போது வரும். பட் நீங்கள் இந்த மாத்திரை ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெட்ஏக் கண்டிப்பாக வரும், ஹெட்ஏக்கும் சரி கிரிட்டினஸும் இந்த மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் டைஜஸ்டிவ் அதாவது பார்த்திங்கன்னா செரிமானம் வந்து உங்களுக்கு தடைபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத்திரை. ஏன்னா இது ஹார்மோன் வகையை
ஹார்மோன் வகையை சேர்ந்த ஒரு மாத்திரை இருந்ததுனால உங்களோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை உண்டு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு செரிமான பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு வயிறு வலி கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இந்த மாத்திரை எடுக்கும்போது அந்த இடத்துல வயிறுக்கு சம்மந்தப்பட்ட சில நொதிகள்லாம் இருக்கும், வயிற்றில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சில நொதிகள்லாம் இருக்கும், அந்த நொதிகள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் போகிறதுனால உங்களுக்கு வயிற்று வலி கண்டிப்பாக இந்த மாத்திரை யூஸ் பண்ணும்போது வரும். அண்டு முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமாக இல்லைங்க அசாதாரணமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறது மூலிமா. ஏன்னா இது ஹார்மோன், அதாவது உங்கள் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வர ப்ளீடிங்கை நீங்கள் தடுக்கிறது மூலிமா உங்களுக்கு பெயின் அதிகமாகி எக்ஸ்ட்ரா ப்ளீடிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங்கில் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கெஸ் பண்ணிவிட்டு இந்த மாத்திரையை எடுங்க. இல்லை என்னால் வந்து கண்டிப்பாக நான் எடுத்தே ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறதுனா கண்டிப்பாக நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. பட் முடிஞ்சளவு இதை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. அடுத்து இந்த மாத்திரையை நான் டோஸ் எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க, இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டோஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பீரியட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 3 நாளிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாத்திரையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, 3 நாள்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து தள்ளி போயிடும். ஓகேங்களா, இந்த டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட கைனகாலஜி டாக்டர் இருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அடுத்து இந்த மாத்திரையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இல்லை இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம், இந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன சைட் எஃபெக்டை தாண்டி உங்களுக்கு வேறு எதனா சைட் எஃபெக்டோ இல்லை உங்கள் உடம்புல ரேஷஸோ இல்லை அரிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி அதில் என்னென்ன வரும் கேட்டிங்கன்னா மூச்சு திணறல், உங்களோட இருமல், அப்புறம் வீசிங், உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக, அதாவது ஜுரம் வரத்துக்கும், உங்களோட நாக்கு பகுதி இருக்குல்ல நாக்கும் அண்டு தொண்டை பகுதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கம் வரத்துக்கும் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நான் சொன்ன மாதிரி அந்த வயிற்று பிரச்சனை இருந்தாலும் சரி, வயிற்றுல கொஞ்சம் வயிறு உபவாசமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வேறு இடத்துல ஓகேங்களா வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது அந்த வலி இருந்தாலும் சரி, அண்டு உங்களோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ரத்த கசிவு அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் இந்த மாத்திரையை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாத்திரை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல ஒரு சில மாறுதல்கள் வரும், அந்த மாறுதல்கள் வந்ததுன்னா நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாறுதல் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. முதல்ல இந்த மாத்திரை நீங்கள் எடுத்தவொடனே ஒரு ரெண்டு நாள் இந்த மாத்திரை போட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பலதரப்பட்ட மாற்றங்கள் வரும், அந்த மாற்றம் வந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார் இந்த மாத்திரை இந்த மாதிரி எடுங்க, இல்லை இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு நாளில் எடுங்க, இல்லை இந்த டேட்டில் இப்படி எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் தான், உங்களுக்கு தொண்டை பகுதியில் அதிகமாக வீக்கமாக இருந்தாலும் சரி, வயிற்று பிரச்சனை வயிற்றோட இடத்துல அதிகமாக வலி இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ரிமோலுட்-N NORESTWYN மாத்திரை எடுக்கும்போது கூட எதனா மாத்திரை எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாத்திரை எடுக்கும்போது வேறு எந்த ஒரு மாத்திரையும் நீங்கள் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு உடம்பு ரீதியாகவும் சரி உங்கள் மன ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடும். அப்படி உங்களுக்கு வேறு எதனா ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து டயாபெட்டிக்கோ இல்லை கார்டியாக்கோ அந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸில் இருந்தீங்கன்னா இந்த மாத்திரை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படியே தாண்டி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெகுலர் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாத்திரையை நீங்கள் எடுங்க. அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஜென்ரலாக எல்லா மாத்திரையும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இந்த மாத்திரையை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்டு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னென்னா மற்ற மாத்திரைங்களை தாண்டி இந்த மாத்திரை உங்கள் வீட்டில் குழந்தைங்க கையில் கண்டிப்பாக கிடைக்கவே கூடாது. சப்போஸ் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அவங்க உடம்பு எடுத்து போட்டுக்கினாங்கன்னா அது என்ன மாதிரி மாற்றம் உண்டாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். தயவு செஞ்சு இந்த மாத்திரையை வெயில் படாத இடத்துலையும் சரி குழந்தைங்க கையில் எட்டாத வாரமும் சரி, அண்டு முக்கியமான விஷயம் டேட்டு முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாத்திரையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து இதோட தெரப்பியூட்டிக் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்டான் ரிலேட்டட் சிந்தட்டிக் ட்ரக்கும் அண்டு இது வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ஒரு ஹார்மோன் வகையை சார்ந்த ஒரு மாத்திரையாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா பீரியடு தள்ளி போகிறதுக்கான ஒரு மாத்திரையாகவும் இது செயல்படுது. அடுத்து இந்த மாத்திரை தயாரிக்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜைடஸ் ஹெல்த்துக்கார் தான், இவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. அடுத்து இந்த ப்ரிமோலுட்-N-க்கான ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜென்ரல் பர்பஸுக்காக மட்டும்தான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இந்த மாத்திரைக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும், இதை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா நார்ஜெஸ்ட் 5 mg டேப்லெட், அந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா NORLUT-N டேப்லெட். இந்த NORLUT-N டேப்லெட் தான் நீங்கள் எந்த கடைக்கு மெடிக்கல் ஷாப் போனாலும் அவங்க இந்த மாத்திரையை மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாத்திரை சிப்லா கம்பெனி தயாரிக்கிறதுனால இதில் மோஸ்ட்லி ஒரு ஃபேவரான ஒரு எல்லாருக்குமே
ஒரு ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கான ஒரு மெடிசன் தான் இந்த நார்லியூட் என் டேப்லெட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரா 5mg டேப்லெட். அண்ட் அடுத்து ஜைனாசெட் 5mg டேப்லெட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரான் 5mg டேப்லெட். அண்ட் அடுத்து வந்து சிஸ்ரான் என் டேப்லெட். இந்த டேப்லெட்டும் ரொம்ப ஒரு காமனான ஒரு மாத்திரை. நார்லிட் எண்ணும் சரி, இந்த சிஸ்ரான் எண்ணும் சரி, மேஜராக எல்லா விதமான மெடிக்கல் ஷாப்லையும் இந்த ரெண்டு மாத்திரை கம்பல்சரி கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரிமோலுட்-N நார் ரெஜிஸ்ட்ரோன் இந்த மாதிரியை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் தாய்மார்களும் சரி, உங்கள் தங்காய்மார்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸும் இருந்தால் இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னாலும் சரி, அவங்க இந்த டிடி மாத்திரை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரி, மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற அதர் இன்ஃபர்மேட்டிவ் மெடிசன் வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய லிங்கை டச் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அந்த லிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.